எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் படிக குறைபாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் புள்ளி குறைபாடுகள், புள்ளி குறைபாடுகளில் வந்து மொத்தம் நாலு முக்கியமான குறைபாடுகள் பார்க்குறோம் நம்ம. அதில் சாட்சிய குறைபாடு பார்த்துட்டோம், அடுத்து ஃப்ரங்கல் குறைபாடு பார்த்துட்டோம், அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு, அதாவது உலோகமானது எக்ஸஸாக இருக்கக்கூடிய குறைபாடு, எக்ஸஸாக இருக்கிறதுனால அந்த படிகத்தில் உள்ள குறைபாடு, அதனால் அதில் பயன்படுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா, அந்த படிகத்தோட டயக்ராம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோடியம் குளோரைடு என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க அயனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் குளோரைட் கரைசல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் உள்ள அயனி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேர அயனிகளும் எதிரணிகளும் ஈக்குவலாக இருக்கணும். உலகம் ஒரு படிக்கும் அப்படின்னாலே என்ன இருக்கணும், நேர அயனியும் எதிரணியும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த எதிரணி எதிரணிகளுக்கு ஈக்குவலாக நேர அயனி இருந்தும் அப்படி இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அதிகபட்சமாக உலோக அயனிகள் இருக்குது. இந்த நேர அயனிகளுக்கு ஈக்குவலாக நீங்கள் நேர அயனிகள் ஈக்குவலாக இருக்கிறத விட அதிகபட்சமாக உலோக அயனிகள் இருக்கக்கூடியது தான் உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு அப்படிங்கிறது. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது பெரியதாக இருக்கக்கூடிய சிஎல் மைனஸ், சின்னதாக இருக்கக்கூடிய என்ஏ ப்ளஸ். இது சிஎல் மைனஸ் அயனி, பெரிய வட்டம்னா சிஎல் மைனஸ் அயனி, இந்த படிகத்தில் சின்ன வட்டமா என்ஏ ப்ளஸ் அயனி. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இந்த உலோகம் அதிகமுள்ள குறைபாடு மேக்சிமம் எதில் இருக்குது அப்படின்னா, சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் அப்படின்னு மிக அதிக அயனி தன்மையை கொண்ட உலோகங்களில் மட்டும்தான் உலக படிகிறது நடக்கும், உலக படிகங்களில் மட்டும்தான் நடக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு படிகத்தை எடுத்துக்கிறோம், ஒரு சோடியம் குளோரைடு படிகத்தை எடுத்துக்கிட்டு அந்த படிகத்தில் அந்த சோடியம் குளோரைடு படிகத்தோட என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, சோடியம் ஆவியை சேர்த்து வினைப்படுத்துகிறோம். சோடியம் குளோரைடு படிகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு இதில் அந்த படிகத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை என்ன பண்ணுறோம், சோடியம் குளோரைடு சோடியம் ஆவியோடு சேர்த்து வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ஏ ப்ளஸ் அயனி, சோடியம் ஆவியில் இருக்கக்கூடிய அந்த என்ஏ ப்ளஸ் அயனியானது என்ன ஆகுதுன்னா, இந்த படிகத்தின் மீது வந்து ஒட்டுது, படிகத்தின் மீது புறப்பரப்பில் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்குது. ஆக ஏற்கனவே என்ஏ ப்ளஸ் அயனி இருக்குது, மறுபடியும் கூடுதலாக என்ஏ ப்ளஸ் அயனி வந்து சேருது அதோட வெப்பப்படுத்தும் போது. ஸோ அதிகபட்சமான என்ஏ ப்ளஸ் அயனி உருவாகுது. இப்போது இந்த என்ஏ ப்ளஸ் அயனி படிகத்தின் மேலே உருவான உடனே என்ன ஆகும்னா, இங்கே ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, ஒரு குளோரின் அயன் தான் இருக்குது. இங்கே அங்கே என்ன இருக்குது, ஒரு குளோரின் அயன் ஒன்று இருக்குது. இந்த குளோரின் அயனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரின் அயனி அப்படியே நகர்ந்து மேலே இருக்கக்கூடிய அந்த என்ஏ ப்ளஸ் வந்து ஒட்டுனுச்சாலே அதோட சேர்ந்துருது. இது அதாவது படிகத்தில் இருக்கக்கூடிய இந்த படிகத்தை வந்து நம்ம சோடியம் ஆவியோட சேர்த்து வினைப்படுத்தும் போது அந்த சோடியம் ஆவியில் இருக்கக்கூடிய என்ஏ ப்ளஸ் அயனி வந்து இந்த படிகத்து மேலே ஒட்டிக்குது, படிகத்தோட புறப்பரப்பில் ஒட்டிக்குது. அப்போ அந்த படிகத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் அந்த குளோரின் அயனியானது அது என்ன பண்ணாக்க, அங்கேயிருந்து நகர்ந்து படிகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த என்ஏ ப்ளஸ் அயனியோட சேர்த்து சோடியம் குளோரைடு இங்கே வெளியே உருவாக்குது. அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு கேப் உருவாகிச்சு. இப்போ என்ன ஆகுது, இங்கே அந்த கேப் உருவாகுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஎல் மைனஸ் போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் இந்த சிஎல் மைனஸ் போய் சேர்ந்துச்சா இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து சேருது. இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த எலக்ட்ரான்கள் வந்து கூடுதலாக அந்த இடத்துல சேருது. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதில் உள்ள எண்ணிக்கையை விட எக்ஸஸாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த படிகத்தில் உலோக அயனி, புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள் எது வேணாலும் எக்ஸஸாக இருக்கலாம். இது மூணுத்தில் எது எக்ஸஸாக இருந்தாலும், உலோக அயனி, நேர அயனி, எலக்ட்ரான்கள் மூணுல எது எக்ஸஸாக இருந்தாலும் அதுக்கு பேர் உலோகம் அதிகம் உள்ள குறைபாடு தான். இப்போ இதில் எலக்ட்ரான்கள் அதிகமாக வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ என்ஏ ப்ளஸ் அயனி வந்து என்ன ஆகுது, அதிகரிக்குது, எலக்ட்ரான்களும் அதிகரிக்குது, கூடுதலாக சேருது. இதுக்கு பேர் எஃப் மையம், எஃப் சென்டர் அப்படின்னு சொல்லி பேர் இங்கே வர்றது.
இதுதான் படிகம் அதிகமுள்ள குறைபாடு. இப்போ எக்ஸஸா ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துருச்சிங்க ஆல்ரெடி இருக்கிறத விட. இதுதான் படிகம் அதிகமுள்ள குறைபாடு.